பிரேசலோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூறுங்கள். இந்த புதன்கிழமை காலையில் சுகமாயிருப்பீர்களாக, ஆரோக்கியமாயிருப்பீர்களாக, ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக. ஒரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:13 வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு உலகத்தில் நடக்கின்றதான சம்பவங்கள், அதாவது உலகம் முழுவதிலும் உலகத்தையே பயப்படுத்தி கொண்டிருக்கிற கோவிட், அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறதான பூமி அதிர்ச்சிகள், சில இடங்களில் ஏற்பட்டதான வல்கேனோஸ், அதே போல மத்திய கிழக்கு பிரதேசங்களில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள், இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும் அதே போல பல சூழ்நிலைகளில் ஏற்பட்டிருக்கிற யுத்தங்கள், மனுஷர்களுக்குள்ளே ஒருவரையொருவர் நம்பாமல் ஒருவரையொருவர் காட்டி கொடுக்கிற அனுபவங்கள், இவைகள் எல்லாம் எதை காட்டுகிறது என்று கேட்டால், ஆண்டவராக இயேசுநாதர் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டபடியே திரும்ப வரப்போகிறார். ஆனால் அவர் வருகிற நேரத்தை கணிக்க யாராலும் முடியாது. ஆண்டவரிடத்திலே கேட்கப்பட்டது, நீர் எப்போ வருவீர்? ஆண்டவர் சொன்னாரு, அந்த நாளையாவது நாழிகையாவது யாரும் கணிக்க முடியாது, நீங்களும் அறிய மாட்டீர்கள். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு ஊமையும் சொன்னார். புறதேசத்துக்கு போகிற ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை கொடுத்தார். அப்போ போன பிற்பாடு இவங்கெல்லாம் நினைச்சாங்க தங்களுக்கு தாளந்து கிடைச்சாச்சுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு உபயோகிச்சாங்க. ஒரு நாள் திடீர்னு வந்துட்டார், வந்து கணக்கு கேட்டார். நமது ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாள் சீக்கிரம் வருவார், கணக்கு கேட்பார். நமக்கு எல்லாருக்கும் பலவிதமான தாளந்துகளை திறமைகளை கொடுத்திருக்கிறார், திறமைகளுக்கேற்ற தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? புதைத்து வைத்திருக்கிறோமா, உபயோகிக்கிறோமா? 5 தாளந்துகள் உள்ளவன் 10 சம்பாதித்தான், 2 வைத்தவன் 4 சம்பாதித்தான், 1 வைத்தவன் புதைச்சு வச்சான். கர்த்தர் வந்தார், 5 தாளந்துகளை சம்பாதித்தவனை பார்த்து உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரன் சொன்னார். 2 இன்னும் 2 சம்பாதித்தவனையும் பார்த்து உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரன் சொன்னார். ஆனால் கொண்டு போய் புதைச்சு வச்சவன் மனுஷனை பார்த்து பொல்லாத ஊழியக்காரனேன்னு சொன்னார். அவர் வருகிற நாளையாவது நாழிகையாவது அறியாதிருக்கிறதுனாலே பொல்லாத ஊழியக்காரன்கிற பெயரை பெறாதபடி கர்த்தர் தந்த தாளந்துகளை உபயோகித்து கர்த்தருக்காக எதையாகலும் சாதித்து உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரன் என்று பேர் பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அது நம்முடைய குறிக்கோளாக இருக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. காட் பிளெஸ் யூ. பரிசுத்த பிதாவை இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளின் நிமித்தமாய் எங்கள் தாளந்துகளை நாங்கள் கர்த்தாவை உபயோகிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தாரு. சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று தெரியும், என்றைக்கு வருவீர் என்று தெரியாது, ஆகினால விழித்திருக்க கிருபை தாரு. உங்கள் நாமத்தை மயப்படுத்தும். தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் தேசத்தின் மேல் உள்ள குலநோய் நீக்கப்படும், ஜனங்கள் சுகமாயும் சமாதானமாயும் இருக்க ஒத்தாசைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சுகமாயிருங்கள், தைரியமாயிருங்கள், கர்த்தர் கூழியம் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.